இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும், வெயிட்டையும் நல்லா குறைக்கக்கூடியது, கெட்ட கொலஸ்ட்ராலையும் நல்லா கரைக்கக்கூடியது. இந்த முளைக்கட்டின பயிர்களப்ப அதிகமான புரோட்டீன் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. இப்படி இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு மலச்சிக்கலும் இருக்காது, வயிறும் நல்லா கிளியர் ஆகும். இன்னைக்குப்பா அம்மா உங்களுக்கு இந்த முளைக்கட்டின பாசிப்பயிரை வச்சு அருமையான வெயிட் லாஸ் ரெசிபி செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாசி பயிர் எடுத்திருக்கேன். இது வந்து இதோடைய அளவு வந்து ஒரு 125 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்குருவோம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு பாசி பயிரை 2 தடவை நல்லா கழுவியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி ஊற்றியாச்சு. இதை மூடி போட்டு ஒரு 7 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருவோம். இப்போப்பா நம்ம வந்து 7 மணி நேரம் நல்லா பாசிப்பயிரை நம்ம ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை தெரிஞ்சு இதை நல்லா வடிச்சு விட்ருவோம். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து திருப்பி அதே பவுலில் நம்ம இதை வந்து போட்டுக்குவோம். நல்லா தண்ணி ஒன்று விடாமல் வடிச்சிடணும். வடிச்சுட்டு இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ ஒரு விட்டு தண்ணி இல்லை. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு அப்படியே நம்ம ஒரு 7 மணி நேரத்துக்கு இதை வந்து நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம். நல்லா அது அதாவே உங்களுக்கு முளைக்கட்டிடும். இப்போ நல்லா உங்களுக்கு முளைக்கட்டிடுச்சு பாசிப்பயிறு. நல்லா முளைக்க எவ்வளோ அழகாக முளைக்கட்டியிருக்குன்னு பாருங்கள். இப்போப்பா இதில் வந்து நம்ம 1 கப்பு போட்டுக்கிடுவோம். 1 கப்பு போட்டுக்குவோம். இதை வந்து நம்ம மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வச்சாலும் கெட்டு போகாது, அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு எப்போ எப்போ தேவைப்படுதோ நம்ம அப்பப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் 1 தக்காளி போட்டுக்குருவோம். நல்லா பழுத்த தக்காளி 1 தக்காளி போட்டுக்குருவோம். ஒரு மீடியமான தக்காளி இருந்தால் போதும், ரொம்ப பெரிய தக்காளியெலாம் போடக்கூடாது. நல்லா பழுத்த தக்காளியாக இதை போட்டுக்குருவோம். பூண்டு எடுத்திருக்கேன், 1 5 பீஸ் எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். இப்போ பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். இதை இதில் போட்டுக்குருவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்டு போட்டுக்குருவோம். இதை வந்து நம்ம மூடி போட்டுருவோம். இப்போ அடுப்பை மீடியத்தில் வச்சு 1 விசில் மட்டும்தான் விடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து முளைக்கட்டின பயிர்னால ரொம்பையும் நம்ம வேக விடக்கூடாது. அதனால் 1 விசில் மட்டும் வேக விட்டு ஆஃப் பண்ணுவோம். இப்போ அம்மா வந்து எடிகள் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்குருவோம். மல்லி விதை இது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குருவோம். 1/2 ஸ்பூனு சீரகம் போட்டுக்குருவோம். நுணுக்கிடுவோம். 1-2 மா நல்லா நுணுக்கிடுவோம். இப்போ நம்ம நுணுக்கியாச்சு, விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்லா பசுப்பமாயிட்டு பாருங்கள். நல்லத்தையும் நல்லா மசிச்சுக்குவோம். கரண்டி வச்சு நல்லா மசிச்சாச்சு. நல்லா பூண்டு ஃபுல்லாக மசிஞ்சிருச்சுப்பா. லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். இப்போ நம்ம சீரகத்தையும் மல்லி இலை மல்லி விதையும் நம்ம இடித்து வச்சுருந்ததை இதில் போட்டுக்குருவோம். இப்போ இதை லைட்டாக நம்ம வறுத்துக்குருவோம். நல்லா ஒரு மணம் வரும். வறுத்தாச்சு. பச்சை வடை போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்குவோம். 2 கொத்து கருவேப்பில போட்டுக்குருவோம். 1 பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்குருவோம். நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கும் நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது இந்த சின்ன வெங்காயம். இப்போ இதை அந்த உடைய மல்லி சீரகம் போட்டுக்கோம் இல்லையா, அதுலேயே இதை வதக்கிக்கிடுவோம். 1 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியத்தில் வச்சு இதை வதக்கிக்கிடுவோம். இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வந்து வேக வச்சுருந்த முளைக்கட்டிய பாசிப்பயிரோடையதை ஊற்றிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்.
நம்ம எல்லாத்தையும் மசாலா எல்லாம் கல போட்டாச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறோம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் லைட்டா வேகட்டும் வெங்காயம் எல்லாம் வதக்கி இருக்கோம் இல்லையா அதெல்லாம் எல்லாம் நல்லா செட் ஆகி வேகட்டும் இப்போ மூடி போட்டுருவோம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்ப மீடியத்துல வச்சு வேகடுவோம் இப்போ ஒரு 5 நிமிஷம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம முளைக்கட்டிய பாசி பயறை நம்ம தொட்டு சாப்பிடுறதுக்கு ஒரு அருமையான வெயிட் லாஸ் தோசை செஞ்சு கட்டுறேன் இது வந்து புரோட்டீன் பவுடர் பா வெயிட் லாஸ் புரோட்டீன் பவுடருடைய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்க பார்த்துக்கோங்க இப்போ அம்மா வந்து ஓராளுக்கு போற அளவு ஓராள் சாப்பிட்ற அளவுக்கு புரோட்டீன் பவுடர் போடுறேன் வெயிட் லாஸ் புரோட்டீன் பவுடர் இப்போ இது வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிடுவோம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது 5 நிமிஷம் வேலை இந்த லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம் இதில் தண்ணி கலந்துக்குவோம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் தண்ணி கலந்துக்கிறோம் கட்டி இல்லாமல் பிசைஞ்சுக்கிறோம் கட்டி இல்லாமல் பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம எப்பையும் போல் நம்ம தோசை மாவு வீட்டில் வச்சுருப்போம் இப்போ வீட்டில் வந்து தோசை மாவு வச்சுருப்போம் இப்போ இதில் இருந்து ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு போட்டுக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடணும் இப்போ வந்து 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருந்தோம் நல்லா வெங்காயம்லாம் நல்லா வெந்திருக்கும் ஓப்பன் பண்ணிக்கணும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிறோம் வெயிட் லாஸ் ரொம்ப நல்லது நல்லா ஜீரண சக்தி தரும் கொஞ்சம் காரம் போடலையில நம்ம அதனால் கொஞ்சம் மிளகு பொடி போட்டுக்கிறோம் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிடுவோம் மல்லி இலையை கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அவ்வளோதான்ப்பா முளைக்கட்டிய பாசி பயிர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம் இப்போ அம்மா வந்து தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புரோட்டீன் பவுடருடைய தோசை ஊற்றிக்கிடுவோம் எவ்வளோ மெல்லிசாக பரப்ப முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக பரப்பிக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து இதை வந்து நல்லா திருப்பி போட்டுக்கிடுவோம் மேலோட்டமாக ஆட் பண்ணால் அழகாக பேப்பர் தோசை மாதிரி வந்து திரட்டி போட்ட பக்கமும் 1 நிமிஷத்துக்கு வேகட்டும் போட்ட பக்கம் வெந்துருச்சு இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம் சூப்பராக வந்துருக்குப்பா அவ்வளோதான்ப்பா அருமையான ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் முளைக்கட்டிய பாசிப்பய ரெசிபி ரெடியாச்சு புரோட்டீன் பவுடருடைய தோசையும் வெயிட் லாஸ் தோசையும் இந்த செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி இந்த முளைக்கட்டிய பயருக்கும் இந்த புரோட்டீனுடைய தோசைக்கும் நல்ல வெயிட் நல்லா குறையும்ப்பா நம்ம உடம்புல உள்ள வெயிட் நல்லா குறையும் நல்ல வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம இந்த பாசிப்பயருடைய ரெசிபியை இதில் வச்சுக்கிடுவோம் தோசையில் வெயிட் லாஸ் தோசையில் வச்சுக்கிடுவோம் இந்த ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் தோசைக்கும்ப்பா இந்த முளைக்கட்டிய பாசிப்பயிரோடைய ரெசிப்பிக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குப்பா அவ்வளோ மேட்சிங் நல்லா சூப்பராக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதிக நேரம் பசிக்காது நல்லா பசியும் தாங்கும் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம்ப்பா இது வந்து டின்னருக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது இது வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்க டயட்டில் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட்டு சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க பரையப்பா இது எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா அன்னைக்கு வந்து நல்லா டயர்ட்னஸ் இல்லாமல் நல்லா ஒரு எனர்ஜியாகவும் இருப்போம் நம்மளுக்கு வெயிட்டும் நம்மளுக்கு நம்ம உடம்புல உள்ள வெயிட்டும் அதிகரிக்காது இவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்